கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த 1100 லிட்டர் ஊரல் சாராயத்தை வனத்துறையினர் கண்டுபிடித்து தரையில் ஊற்றி அழித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த ஜவ்வாது மலையில் உள்ள மேல்பட்டு வனசரக அலுவலர் குணசேகரன் தலைமையில் மேல்பட்டு மற்றும் ஜமுனாமரத்தூர் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனவர்கள் ராஜேஷ், சாந்தகுமார், ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி, பாண்டுரங்கன், கணேஷ் வன காப்பாளர்கள் மற்றும் வன காவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுவினர் மே 20 மேல்பட்டு வனச்சரக எல்லைக்குட்பட்ட பெரிய கீழ்பட்டு, தென்மலை, காப்புக்காடு, நெல்லிப்பூற்று ஒடைப்பகுதிகள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக உற்பத்தி செய்து வைத்திருந்த 1100 லிட்டர் கள்ளச்சாராய உரல் பேரலை ரோந்து பணியின் போது கண்டுபிடித்து வனப்பகுதி தரையில் ஊற்றி அழித்து கள்ளச்சாராய உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வனத்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகளால் ஜவ்வாது மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யும் கும்பல்கள் அச்சத்தில் இருப்பதாக மலைக்கிராம பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசால் அதிமுக ஆட்சிகள் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜமுனாமரத்தூர் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்யும் கும்பல் செங்கம் மற்றும் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருவதை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு கள்ளச்சாராய உற்பத்தி செய்யும் கும்பல்களை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மலைவாழ் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.